போய் வா புனித ரமலானே, போய் வா புனித ரமலானே. ரமலானே உனது விசா முடிந்து விட்டதா? ரமலானே உனது விசா முடிந்து விட்டதா? வானுலகம் வருமாறு வல்லோனின் அழைப்பு வந்துவிட்டதா? 27வது இரவில் இறங்கிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் 3 தினங்களில் வந்து சேர வேண்டுமென வற்புறுத்தி போயினரா? ரமலானே உனது விசா முடிந்துவிட்டதா? ஈத் பிறைதான் இறுதி சிக்னலா? ஈத் பிறைதான் இறுதி சிக்னலா? ரமலானே நீ தரை வழியாக வாராது, தரை வழியாக வராது, வானத்து பிறை வழியாகத்தான் எங்கள் பூமிக்குள் பிரவேசம் செய்தாய். ஆகிரத் என்னும் அயல் நாடு சென்று வந்த நீ என்ன கொண்டு வந்தாயென உன் பயண பெட்டியை பரபரப்பாக திறந்து பார்த்தோம். நீ அருமையாக வாங்கி வந்ததோ பசி பட்டினி. ஆகிரத் எனும் அயல் நாடு சென்று வந்த நீ என்ன கொண்டு வந்தாயென உன் பயண பெட்டியை பரபரப்பாக திறந்து பார்த்தோம். நீ அருமையாக வாங்கி வந்ததோ பசி பட்டினி. பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த பரிசு இதுதானா? பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த பரிசு இதுதானா என பரிகசித்தோம். நீ சொன்னாய், 11 திங்கள் உணவை சாப்பிட்டு பருத்து போனவர்களே, 11 திங்கள் உணவை சாப்பிட்டு பருத்து போனவர்களே, 1 மாதத்துக்கு பசியை உண்டு பாருங்கள், 1 மாதத்துக்கு பசியை உண்டு பாருங்கள். உண்ணாமை அமரர்களுக்கான அமுது, உண்ணாமை அமரர்கள் வானவர்களுக்கான அமுது. அல்லாவின் இயல்பு, உண்ணாமை அல்லாவின் இயல்பு. உணவு உங்களை கழிப்பறையின் வாடிக்கையாளராக்கும், உணவு உங்களை கழிப்பறையின் வாடிக்கையாளராக்கும். பசியோ சொர்க்கத்தின் பங்குதாரர்களாக்கும், பசியோ சொர்க்கத்தின் பங்குதாரர்களாக்கும். உணவு ஷைத்தானுக்கு கொடுக்கும் வரதட்சணை, உணவு ஷைத்தானுக்கு கொடுக்கும் வரதட்சணை. பசி ஹூருல் ஈன்களுக்கான மகர், பசி ஹூருல் ஈன்களுக்கான மகர். காலியான வயிற்றுக்கு கூலி யார் தெரியுமா? காலியான வயிற்றுக்கு கூலி யார் தெரியுமா? அல்லாஹ். ஆம், அவனே பரிசு என்றாய், அவனே பரிசு என்றாய். சரி, வேறென்ன வாங்கி வந்தாய் என்றோம். நீ சொன்னாய், விழிப்பு இரவு வணக்கம். வேறென்ன வாங்கி வந்தாய் என்றோம். நீ சொன்னாய், விழிப்பு இரவு வணக்கம். ஆயுளில் பாதியை அயர்ந்தே தொலைத்தவர்களே, ஆயுளில் பாதியை அயர்ந்தே தொலைத்தவர்களே, 1 திங்களுக்கு தலையணைக்கு தலாக் கொடுங்கள், 1 திங்களுக்கு தலையணைக்கு தலாக் கொடுங்கள். பாய்களை பரணில் போடுங்கள், பாய்களை பரணில் போடுங்கள். கட்டில் பூச்சிகளாய் காதல் இன்பம் துய்ப்பதை விடுத்து விட்டில் பூச்சிகளாய் வேத வெளிச்சத்தில் விழுந்து புரங்குகின்றாய். கட்டில் பூச்சிகளாய் காதல் இன்பம் துய்ப்பதை விடுத்து விட்டில் பூச்சிகளாய் வேத வெளிச்சத்தில் விழுந்து புரளுங்கள் என்றாய். ரமதானே உன்னிடம் எனக்கு ஒரு சந்தேகம், ரமதானே உன்னிடம் எனக்கு ஒரு சந்தேகம். நஃபிலுக்கு ஃபர்லின் நன்மை என்றாய், நஃபிலுக்கு ஃபர்லின் நன்மை என்றாய். 1:70 ஊக்கத்தொகை என்கிறாய். எப்படி என்றோம், எப்படி என்றோம். இது உங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனிகளின் பகட்டு பேச்சல்ல, ஆன்ம உலகனும் ஆகிரத்தில் அத்தனையும் அப்படித்தான் என்றாய். ஆன்ம உலகனும் ஆகிரத்தில் அத்தனையும் அப்படித்தான் என்றாய். நீங்கள் வசிப்பது கட்டுப்பாட்டு உலகில், நீங்கள் வசிப்பது கட்டுப்பாட்டு உலகில், அதனால் எல்லாமே தட்டுப்பாடு, அதனால் எல்லாமே தட்டுப்பாடு. ஆனால் ஆன்ம உலகனும் அரூப உலகோ, ஆன்ம உலகனும் அரூப உலகோ புலன்களுக்குள் அடங்காத புதுவித பிரதேசம், புலன்களுக்குள் அடங்காத புதுவித பிரதேசம். நினைவுக்குள் சிக்காத நீல அகலம் கொண்டது,
நினைவுக்குள் சிக்காத நீல அகலம் கொண்டது. அது இடமில்லாத இடம், அது இடமில்லாத இடம், இருப்பில்லாத இருப்பு, அது இடமில்லாத இடம், இருப்பில்லாத இருப்பு. அங்கே கண்களின்றித்தான் பார்வை, காதுகளின்றித்தான் கேள்வி, நாவுகள் இன்றித்தான் பேச்சு. அது வாய்கள் ஊமையாகி அங்கங்கள் சாட்சி கூறும் அதிசய உலகம். அது வாய்கள் ஊமையாகி அங்கங்கள் சாட்சி கூறும் அதிசய உலகம். இங்கு விளக்கை ஏற்றினால் அங்கு சூரியனை பார்க்கலாம், இங்கு செங்கல்லை கொடுத்தால் அங்கு மாளிகை கிடைக்கும். உங்கள் மெல்லிய சுவாசம் அங்கே வல்லின புயலாய் மாறும், சின்ன இருமல் கூட சிதறும் பூகம்பமாய் வெடிக்கும். நீங்கள் சொடுக்கினால் அங்கு கைதட்டல் கேட்கும், நீங்கள் கைகளை தட்டினால் அங்கு கரகோஷமாய் எதிரொலிக்கும். உங்கள் விரல் கூட அங்கு விசுவ ரூபம் எடுக்கும், உங்கள் விரல் கூட அங்கு விசுவ ரூபம் எடுக்கும். நீங்கள் பூமியில் ஏழைக்குத்தான் உணவளித்திருப்பீர்கள், நீங்கள் பூமியில் ஏழைக்குத்தான் உணவளித்திருப்பீர்கள். ஆனால் இறைவனோ நானே அந்த ஏழை என அன்று நளினமாக நகைப்பான். நீங்கள் ஒரு சான் வந்தால் நான் ஒரு முழம் வருவேன், நீங்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் என்றும் இறைவன் சொன்னதில்லையா? எனவே நீங்கள் பூலோகத்தில் ஒன்றை விதைத்து மேலோகத்தில் ஒரு நூறை அறுவடை செய்வீர் என்றாய். எனவே நீங்கள் பூலோகத்தில் ஒன்றை விதைத்து மேலோகத்தில் ஒரு நூறை அறுவடை செய்வீர் என்றாய். ரமதானே, நீ இங்கு வந்த நேரத்தில் சைத்தானின் சகவாசிகளாக நாங்கள் இருந்தோம், நீ வந்த நேரத்தில் சைத்தானின் சகவாசிகளாக இருந்தோம். இன்று அமரர்களின் ஆலிங்கனத்துக்கு அருகதையாக்கிவிட்டாய். நீ சென்றபின் இரவெல்லாம் சாப்பிட்ட போதும் அது சகராகுமா? மாலையின் சிற்றுண்டிகள் இஃப்தார் ஆகுமா? இரவில் 200 ரகஅத் தொழுதாலும் தராவீஹ் ஆகுமா? இந்த உலகே திரண்டு இறைஞ்சினாலும் சுவனவாசல் திறக்குமா, நரகவாசல் மூடுமா? 27 பிறையெல்லாம் லைலத்துல் கத்ர் ஆகுமா? வாயெல்லாம் கஸ்தூரியே பூசிக்கொண்டாலும் அது வல்லவன் விரும்பும் வாசமாகுமா? ரமதானே, எங்கள் அமல்களின் பட்டியலோடு அல்லாவின் சன்னிதானத்துக்கு செல்கின்றாய். இந்த இயலாதவர்களின் பிரார்த்தனைகளையும் நீ கையோடு எடுத்து செல். அந்த கருணையாளனிடம் எங்கள் கண்ணீர் விருப்பங்களை கரிசனையாக எடுத்துச் சொல். நாங்கள் இயற்றிய தொழுகை, நோன்பு, ஜகாத் இவை சிறுவர்கள் கட்டிய மணல் வீடு மாதிரி. இதனை மாளிகையாக ஏற்று மதிக்க வேண்டுமென நீ மன்றாடு. இந்த ஆண்டு உன்னை வரவேற்ற அனைவரும் அடுத்து வரும் ஆண்டுகளிலும் உன்னை வரவேற்கும் ஆயுள் பாக்கியம் அருளப் பெற வேண்டும். நோயால் நோர்க்க முடியாது நொந்து போன இதயங்கள் நோய் நீங்கி வரும் ஆண்டு நோர்க்கும் பாக்கியம் நல்கப்பட வேண்டும். வறுமைப்பட்டு ஜகாத் வாங்கி பிழைத்தோர் வரும் ஆண்டில் ஜகாத் வழங்கும் அளவு வாழ்வில் வளம் பெற வேண்டும். ஜகாத் வழங்கிய வள்ளல்கள் வற்றாத செல்வம் முற்றாக பெற வேண்டும். திருக்குறானை காதால் கேட்டு கண்ணீர் சொரிந்தவர்கள் வரும் ஆண்டு வாயால் ஓதும் வரம் அருள வேண்டும். உனக்கு கண்ணியம் அளிக்காமல் புண்ணியமும் சுமக்காமல் பகலிலே உண்டு திரிந்த பொடுவோக்காளர் மனம் திரிந்தி வரும் ஆண்டு உன்னை போற்றும் புது மக்களாக ஏற்றம் பெற வேண்டும். ரமதானே, இந்த ஆண்டு உன்னை முஸ்லிமாக சந்தித்தவர் அடுத்த ஆண்டு மூமினாக சந்திக்க வேண்டும். மூமினாக சந்தித்தவர் முத்தகீனாக மாறியிருக்க வேண்டும். முத்தகீன்கள் சாலிஹீன்களாகவும், சாலிஹீன்கள் முஹசினீன்களாகவும், முஹசினீன்கள் சித்தீக்கீன்களாகவும் வரும் ஆண்டு உன்னை வரவேற்க வேண்டும். அல்லாஹ் எங்கள் பிரார்த்தனைகளை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ்
எங்கள் பிரார்த்தனைகளை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அங்கீகரிக்க வேண்டும். ரமதானே, ரமதானே சிறப்புமிக்க செல்வமே, நீ சென்று வா. ரமதானே சிறப்புமிக்க செல்வமே, நீ சென்று வா. இன்ஷா அல்லாஹ் வரும் ஆண்டு உன்னை வரவேற்க காத்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரும் ஆண்டு உன்னை வரவேற்க காத்திருப்போம். அல்விதா, அல்விதா, அல்விதா. மர்ஹபா, மர்ஹபா, மர்ஹபா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.